Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழர் நலன்களுக்காக தமிழர் வாழ்வாதாரங்களுக்காக வாழ் உரிமைகளுக்காக போராடிய தலைவர்களுள் தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்கள் போற்றுதலுக்குரியவராக பணியாற்றியிருக்கிறார். தமிழன் கால்வாய் என்பது அவருடைய கனவு திட்டங்களுள் ஒன்று. தமிழ் ஈழம் என்பதும் அவருடைய எதிர்பார்ப்புகளில் ஒன்று. தமிழீழ விடுதலை போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் இலங்கையில் உருவாக வேண்டும், அது தமிழ் ஈழமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர், அதற்கான கருத்துகளை விதைத்தவர் சீப்பா ஆதித்தனார் அவர்கள். அதேபோல சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்பது ஒரு செயல் திட்டமாக கருவுறாத காலத்திலேயே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதற்கு தமிழன் கால்வாய் திட்டம், தமிழன் கால்வாய் என்று அந்த திட்டத்திற்கு பெயர் சூட்டியவர் நம்முடைய சீப்பா ஆதித்தனார் அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள். அன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவில் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டத்தை நடத்த அறிவித்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து இந்த மனித சங்கிலி அறப்போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கம் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளும் இதர ஜனநாயக சக்திகளும் இந்த சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும், ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். முதலில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய வகையில் சமூக நல்லிணக்க பேரணியை அறிவித்தோம். தோழமை இயக்கங்களான இடதுசாரி கட்சிகளோடு பின்னர் கலந்தாய்வு செய்து ஒருமித்த முடிவெடுத்து அதனை பேரணியாக இல்லாமல் சமூக நல்லிணக்க மனித சங்கிலியாக நடத்துவதென்று தீர்மானித்திருக்கிறோம். இந்த 3 கட்சிகள் மட்டுமே பங்கேற்கிற போராட்டமாக இதை கருத வேண்டாம். சனாதன சக்திகளுக்கு இங்கே இடமில்லை, சங் பரிவார்களின் வன்முறைகளுக்கு இங்கே இடந்தர மாட்டோம், அவர்களின் சதிகளை சதி திட்டங்களை முறியடிப்போம் என்று விரும்புகிற அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு அறப்போர்தான் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அறப்போராகும். ஆகவே இந்த செய்தியாளர் சந்திப்பின் ஊடாக நான் தோழமை கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், சனாதன சக்திகளை தனிமைப்படுத்த வேண்டும், அவர்கள் தீட்டுகிற திட்டங்களை, சதி திட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்களை முறியடித்தாக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் தந்தை பெரியார் அவர்களால் 1971 நிறுவப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலையை அவமதிக்கக்கூடிய வகையில் செருப்பு மாலை அணிவித்து அவருடைய முகத்தை காவி துணியால் மூடி ஏ ராஜா அவர்களின் படத்தில் செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அண்ணாவின் கையில் வைத்து அவமதிப்பு செய்திருக்கிறார்கள். இது திட்டமிட்ட சங் பரிவார்களின்
சதி செயல் என்று விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படையாக குற்றம் சுமத்துகிறோம். தமிழக அரசு இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும். பெரியார் அண்ணா என்கிற அடையாளங்களை அவமானப்படுத்துவது, அந்த தலைவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு இழைத்திருக்கிற அவமானமாகும். எனவே இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. பெட்ரோல் குண்டுவீச்சு என்ற பெயரால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவது சங் பரிவார்களின் வாடிக்கை. பிற இந்திய மாநிலங்களில் இதுபோன்ற சம்பவங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. இப்போது பெட்ரோல் குண்டுவீச்சு என்பது தமிழகத்தில் ஒரு கலாச்சாரமாக பரவி வருகிறது. இதற்கு பின்னணியிலும் சங் பரிவார்கள் தான் இருக்கிறார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக சொல்கிறோம். ஆகவே அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும், அவர்களையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகள் என்று நாங்கள் அறைகூவல் விடுக்கிற நிலையில் அன்பு சகோதரர் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அது பொருந்தும். சனாதன சக்திகளை எதிர்ப்பதில் எல்லா மாறுபாடுகளையும் கடந்து வரம்புகளையும் கடந்து நாம் கைகோர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட்டணியில் இருப்பதாக கருதப்படுகிற கட்சிகளும் மன்னிக்க வேண்டும். பிஜேபியோடு இருக்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதிமுகவுக்கும் நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். சனாதன சக்திகள் தமிழ்நாட்டை ஒரு வன்முறை களமாக மாற்றுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அதற்கு அதிமுகவை இது ஏறி சவாரி செய்கிறார்கள். அதிமுகவை அதன் பலத்தை பயன்படுத்தி அவர்கள் இங்கே காலூன்ற பார்க்கிறார்கள். அதிமுக தொண்டர்களே, அதிமுக தலைவர்களே, உஷாராக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். உங்களையும் அழிக்க பார்க்கிறார்கள். உங்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தை சீர்குலைக்க பார்க்கிறார்கள். இது திமுகவுக்கு எதிரான நடவடிக்கை என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு எதிரான நடவடிக்கை. சங் பரிவார் வளர்வது அண்ணா பெரியார் போன்றவர்கள் பாதுகாத்த சமூக நீதியை சீர்குலைப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் என்பதை அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் உணர வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதே மகிழ்ச்சியாக பார்க்கிறோம். அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு இப்போதைக்கு அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் முயற்சிப்போம். நான் யூகமாக எதையும் சொல்ல விரும்பவில்லை. மறுபடியும் நாங்கள் மென்ஷன் செய்து அதை அவசர வழக்காக நடத்துவதற்கு முயற்சிப்போம். யாருடைய பேரணி? அவர்கள் எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களின் ஜம்பம் பலிக்காது, கனவு பலிக்காது.